हाय वेलकम टू कुक विद टेसा इप्पा ना वंदु ओरिजिनल उलुंदु वडै सेंजु काट्ट पोरेन ओरिजिनल उलुंदु वडै नाले इवळो दांग अदावदु इंद इंद कप्पुट ना वंदु ओरु उलुंदु एडुत्तिरुक्केन ओरु ओरु कप्पु इंद इदिल ओरु कप्पु एडुत्तिरुक्केन उलुंदु वच्चि ऊर वच्चि ओरु मणि नेरम ऊर वच्चिट्टु अरच्चि एडुत्तिट्टु वंदिरुक्केन उलुंद मावु इंद इदिल इरुक्कणुम नल्ला टाइट्टा अप्पडि अरैक्कणुम अदुक्कप्पुरम पेरुंगायम कोंजम तेवैप्पडुम உப்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் போடணும்ங்க இதுக்கு மெயினா சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க அப்புறம் மிளகு கொஞ்சம் போடணும் இவ்வளவு தாங்க இப்போ வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுப்போம் வாங்க இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுடுவோம் அடுத்து வெங்காயத்தையும் போட்டுக்கிடுவோம் எல்லா இதையும் போட்டுட்டு கடைசில பெருங்காயத்தை கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு அப்படி கட்டிடணும் அவ்வளவுதான் இதல வந்து எந்த இதையும் கலக்காதீங்கங்க நல்லா டைட்டா மாவு அரைச்சிட்டாலே போதும் வேற அரிசி மாவோ இதுவோ எதுவுமே கலக்காதீங்க இதா வந்து オリジナルலா செய்யற மாதிரி இருக்கும் அதனால எதையுமே கலக்க வேண்டாம் அடுப்புல எண்ணெய காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு தட்டு இல்லட்டி ஒரு இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க சின்னதா அதுல வந்து கொஞ்சம் தண்ணிய வந்து லைட்டா அப்படி தண்ணிய தடவிக்கோங்க அதுக்கு அப்புறம் வடைய எடுத்து அதுல வைக்கணும் இந்த மாதிரி வச்சிட்டு அடி தட்டிட்டு அடி எடுத்துட்டு அப்படியே போட்டுர்க்கேன் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இது நம்ம வீட்ல வந்து இலை இருக்காது இலை இல்லாத நேரம் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல இப்படி தண்ணி எல்லாம் தடவிட்டு அதுக்கு அப்புறம் அப்படியே வச்சி இது பண்ணி ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே போட்டுறலாங்க वड़ा रोम्ब ईसियान वड़ा वीटल नम्म सेंजी साप्टरला नल्ला चवक उट्टु एड़कनुंगे நல்லா இப்படி செவக்க விட்டு எடுக்கணும் அப்பதான் வந்து கிறிஸ்பியா நல்லா இருக்கும் இதல வந்து வேற எந்த இதையும் கலக்காதீங்க அப்படியே オリジナルா ஒரே உளுந்து மட்டும் போட்டு செஞ்சு சாப்பிடுங்கங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்து வந்து இந்த எண்ணெய் அடங்கிருச்சு பாத்தீங்களா இப்ப இதுதான் பக்குவம் கரெகட்டான பக்குவம் இந்த நேரத்துல தான் நம்ம எடுக்கணும் எண்ணெய் வந்து அடங்கிடுங்க அவ்வளவுதாங்க
இந்த மாதிரி சேவை போட்டுட்டு எடுத்துறோம் அவ்வளவுதான் இந்த எண்ணெய் அடங்கிருச்சா இதுதாங்க பக்குவம் எண்ணெய் அடங்கணும்ட்டா எடுத்தா தான் நல்லா உள்ள வெந்திருக்குன்னு அர்த்தம் ரொம்ப ஈஸியானதுங்க இப்ப வந்து வடை சட்னி ரெடி ஆயிருச்சுங்க இத நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.